ஒரு கண்ணாடி டம்ளருமா கொஞ்சோண்டு கடுகு, கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். சரியா? போதும். இது வந்து ஒரு ஸ்பூனு, இது தண்ணி. இதை வந்து இப்படி வந்து ஸ்டிர் பண்ணுறோம், கலந்து என்ன ஆகணும், கலக்கிறோம். கலக்கிறது நான் என்ன சொல்லிகிட்ருக்கிறேன், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும், எப்படியாச்சும் தண்ணியை தெளிய வச்சிடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகமாக சுற்றணும்னா சீக்கிரம் தண்ணி தெளியும். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா என்னென்னு புரியுதா? மனதை தெளிய வைக்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் புரியுதான? இப்போ நம்மளதே நம்ம நினச்சா சிரிப்பாக இருக்கா இல்லையா? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், மனசை என்ன பண்ணுறோம், மனசை போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி என்ன பண்ணுறோம், எப்படியாச்சும் சரி பண்ணிடுறேன், எப்படியாச்சும் அமைதியாகிக்கிறோம், எப்படியாச்சும் அமைதியாகிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக சுத்தமாக சீக்கிரம் அமைதியாகிக்கலாம் அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சுத்த 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 என்ன ஆகுதுங்க, கலக்கம் நீங்கவே நீங்காது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்களும் உணர்வுகளும் சேர்ந்து என்ன, இப்போ வந்து இது அடுத்த விஷயத்துக்கு வரும், அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இதை வந்து தெளிய வைக்கணும், நான் என்ன பண்ணணும், நீ கை எடுத்துட்டினா போதும், அது என்ன ஆகிடும், சுற்றிக்கிட்டு இருக்கிறது பண்ணிடும், கீழே வந்து படிஞ்சிடும், தண்ணீர் தன்னால் தெளிஞ்சிடும். அப்படின்னு உங்களுக்கு புரியுங்களா? தண்ணீர் தெளிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அது சரியாகிப்படும். அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ வந்து தண்ணீர் தான் இந்த கண்ணாடி டம்ளருங்கிறது. என்ன கண்ணாடி டம்ளர் வச்சு அது ஒரு உபமா, தண்ணி தான் வந்து மனசு. இதில் இருக்கிற கடுவுங்கிறது எண்ணங்களும் உணர்வுகளும். இவர் யார்? சூப்பர். அறிவு தான் என்ன செய்யுது, என்ன பண்ணுவேன், எப்படியாச்சும் மனசை சரிப்படுத்திடுவேன், எப்படியாச்சும் சரிப்படுவேன், மனசை அமைதியாக்கிடுவேன், 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 அமைதியாக்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் பயிற்சி, அரை மணி நேரம் கூடுதலாக செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் வேகமாக செஞ்சீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? எண்ணங்களும் உணர்வுகளையும் வராமல் பண்ணிடலான்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போட்டு கிண்டு கிண்டுனு கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். அறிவு தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்வதை என்ன சொல்கிறோம், கை எடுக்கிறதுக்கு பேர் என்னங்க, அறிவை வச்சு தானே நம்ம எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தோம். அறிவு என்ன பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாதரான்னு எது புரிஞ்சிடுச்சு, அறிவே தான் தனக்குத்தானே புரிஞ்சுக்கிட்டு விட்ட உடனே என்ன ஆகிடுச்சு, சுழண்டுகிட்டு இருக்கிற தண்ணி சுழற்சி நின்றுச்சு, கடுகு படிஞ்சு தண்ணீர் தானாக தெளிந்து விட்டது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.